1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நிஷா, அப்படியே வானத்துல பறந்துகிட்டு இருக்கேன். அந்த ராட்சசிக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு நிஷா. வருணும் பூமியும் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணி எப்படி என் கண்ணில் விரல விட்டு ஆட்டினாங்க. இப்ப புருஷனையும் உள்ள போட்டாச்சு, பொண்டாட்டியையும் கைது பண்ணியாச்சு. இந்த பாரு எப்படி. சூப்பர் சார். அந்த கவிதா கேஸ்ல இருந்து நான் இனி ஈஸியா வெளியில வந்துருவேன். உங்ககிட்ட தெரியாம மோதிட்டாங்க சார். உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப புரிஞ்சிருக்கு சார். கரெக்ட் கரெக்ட். இத வெச்சுக்க. தேங்க் யூ சார். சார், கை வழங்க போட்டு கூட்டிட்டு வர்ற அளவுக்கு என் பொண்டாட்டி என்ன சார் அவ்வளவு பெரிய உலகமாக குற்றத்தை செஞ்சுட்டா? முதல்ல அவ கை வழங்க எடுங்க சார். பூமிக்கு அவர் ரிலீஸ் பண்ணுங்க சார். வருண், எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு இது ஒண்ணும் உன் வீடு இல்ல. நீயே ஒரு பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு லாக்அப்ல இருக்க. இவ போய் அந்த பொண்ணை தற்கொலைக்கு தூண்டியிருக்கா. தற்கொலைக்கு ஒருத்தரை தூண்டுறது ஐபிசி செக்ஷன் 316 படி பெரிய குற்றம். அறவே காட்டுத்தனமா செக்ஷன் பேரை சொல்லாதீங்க சார். தற்கொலைக்கு தோன்றது ஐபிசி செக்ஷன் 306, 316 இல்ல. நீங்களா எப்படிதான் இன்ஸ்பெக்டர் ஆனீங்களோ. ஆமா சார், அவங்க சொல்றதுதான் கரெக்ட். அது எந்த செக்ஷன் வேணா இருக்கட்டும், ஆனா நீ ஜெயிலுக்கு போறது நிச்சயம். இன்ஸ்பெக்டர், இதுதான் உங்க பிளானா? கதவு தரங்க சார். கதவு திறந்தா என்னையா பண்ணுவ? ஓவரா துள்ற? லாக்அப் கதவு திறங்க, நான் யாருன்னு காட்டேன். அப்படியா? அக்யூஸ்ட் அவன் யாருன்னு காட்டுறானா? அவனுக்கு நாம யாருன்னு காட்டுவோம். சரி, தைரியம் இருந்தா கதவு தர பாத்துடலாம். வருண், என்ன பண்றீங்க நீங்க? தயவு செஞ்சு பேசாம இருங்க. எப்படி பேசாம இருக்க முடியும்? என் மேல அபாண்டமா ஒரு பழைய போட்டு லாக்அப்ல வச்சிருக்காங்க, அதை பொறுத்துக்கிட்டேன். உனக்கு ஒரு அநியாயம் நடந்தா பொறுத்துக்கிட்டு எப்படி இருக்க முடியும் பூமி? வாடா, வெளியே வாடா, நான் யாருன்னு காட்டுறேன். சார் சார், வருண் வருண் வருண், ப்ளீஸ் வருண், தயவு செஞ்சு வேண்டாம் வருண். அவங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சதியில சிக்காதீங்க வருண். தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க ப்ளீஸ். லாக்அப் தரையா? நான் யாருன்னு காட்டுறேன். வருண் வருண், வேண்டாம் வருண். உங்க கோவம் தான் உங்களுக்கு எதிரி. தயவு செஞ்சு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருங்க ப்ளீஸ் வருண். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. அம்மா, என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? கதவு திறமா. வேண்டாம் சார். மேடம் மேடம் மேடம், வேண்டாம் மேடம், திறந்துடாதீங்க மேடம் ப்ளீஸ் மேடம். சார், ஏன் சார் அவர் அப்படி தூண்டி விடுற மாதிரி பேசுறீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க சார். வருண் சீக்கிரம் வருண், மேடம் திறந்துடாதீங்க மேடம். மேடம் வருண் ப்ளீஸ் வருண். வருண் வேண்டாம் வருண். விடுறா சார், கேளுங்க வருண். என்னையா கலாட்டாங்க? இது போலீஸ் ஸ்டேஷன்ல பாக்ஸிங் இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? சார், அநியாயமா என் பொண்டாட்டிய கைது பண்ணிருக்காங்க சார். சார், வேணும்னா டியூட்டி நேரத்துல யூனிஃபார்ம் மேல கை வைக்கிறேன் சார். இவனை சும்மா விட கூடாது சார். இன்ஸ்பெக்டர் வேணும்னே வருணை தோண்டி விட்டு தப்பு செய்ய வைக்கிறாரு. முதல்ல என் புருஷனை விட சொல்லுங்க சார். போதும், நிறுத்துங்க. இன்ஸ்பெக்டர், இவர் எப்படி லாக்அப்ல இருந்து வெளியில வந்தாரு? என்ன வெளியே விடு, நடக்கிறதே வேற. நான் யாருன்னு காட்டுறேன்னு என்கிட்டயே சேலஞ்ச் பண்றான் சார். போதும் யார், ரொம்ப உத்தம மாதிரி நடிக்காத. உன்னை பத்தி நல்லாவே தெரியும் எனக்கு. சட்டத்தை காப்பாத்த வேண்டிய நீயே ஸ்டேஷன்ல வந்து கலவரத்தை ஏற்படுத்துறியா? இல்ல சார், அவன் தான் கலாட்டா பண்றான். எக்ஸ்கியூஸ் மீ சார். தமிழ் சார், பூமிக்காக கோர்ட் பெயில் ஆர்டர் கொண்டு வந்திருக்கேன். இதை வாங்கிட்டு அவங்களை ரிலீஸ் பண்ணுங்க. மீனா, ஹேண்ட் கஃப் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே சார். சார், இவங்களை விடக்கூடாது சார்.
பூமி கவிதாவை தற்கொலைக்கு தூண்டி இருக்காங்க சார். இவங்க ஜெயிலுக்கு போயே ஆகணும். போதும், நிறுத்துங்க சார். நான் கவிதாவை தற்கொலைக்கு தூண்டி விடுறத நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? கவிதா தற்கொலைக்கு முயற்சி பண்ணா, நான் தான் போய் காப்பாத்தனே. என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியாம கண்டபடி பைத்தியக்காரத்தனமா உளறீங்க. ஏய், நான் பைத்தியமா? நான் உளறனா? நான் உளறனா? சார், என்ன சார் பண்றீங்க சார்? கை விடுங்க சார். போலீஸ் ஆபீசர் உங்க பக்கமா கை எடுத்து பேசுற என்ன ஏது கேளுங்க சார். காக்கி சட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறேன், பொம்பளைங்க மேலைய கை வைக்கிறேன் சார். பாத்தீங்களா சார், உங்க முன்னாடியே என்ன அடிக்க கை வாங்குறா? இவளை தூக்கி லாக்அப்ல போடுங்க சார். ஏன் மேல கை வச்சீங்க? அதனால தான் கை வாங்கினேன். வெரி குட் பூமி. வருண், திஸ் இஸ் வெரி டூ மச். என்ன இருந்தாலும் இவர் காக்கி யூனிஃபார்ம்ல இருக்கும் போது இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. உங்க வைஃப், இது சட்டப்படி குற்றம், உங்களுக்கு தெரியும்ல. நான் ஒரு ஏசிபி, அதுவும் இந்த மாதிரி நடந்துக்கிறது எல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. இதுக்கே உங்க வைஃப் மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். பூமிகா, நீங்களும் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. எஸ் சார், அவர் பண்ணது என்ன நியாயமா? உங்க முன்னாடி தானே அவர் ஒரு லேடி மேல கை வைக்கிறாரு. அப்புறம் அவரை ஏன் சார் நீங்க சும்மா விடுறீங்க? சார், சட்டப்படி ஒரு ஆண் போலீஸ் ஒரு பொண்ணு மேல கை வைக்க உரிமை இல்ல சார். இவரு என் மனைவி கழுத்தைய பிடிக்க போனாரு, நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க சார். யோ, என்ன அது அசிங்கமா இல்ல உனக்கு? இப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் அசிங்கப்படுறது உன்னால டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேரு சார். அவங்கள விட்டுட்டு என்ன கண்டிக்கிறீங்க? தப்பு செஞ்சது அவங்க தான் சார். என் மேலே கை வைக்கிற அளவுக்கு போயிட்டியா? ஒன்னு இன்ஸ்பெக்டர் நிறுத்துங்க சார். என் மேலேயே கை வைக்கிறா, இவளை சும்மா விட்டா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். கமிஷனர் கிட்ட விஷயத்தை கொண்டு போவேன். அப்படியா? நீ கமிஷனர் கிட்ட விஷயத்தை கொண்டு போவியா? முயற்சி பண்ணிதான் பாரு. போய் உன் பேர் ஏற்கனவே கமிஷனர் ஆபீஸ்ல கெட்டு போய் தான் இருக்கு. நான் ஒரு ரிப்போர்ட் போட்டு கொடுத்தான்னு வச்சுக்க, நீ சஸ்பெண்ட் ஆயிடுவியா? முதல்ல உன்னை காப்பாத்திக்க நீ முயற்சி பண்ணிக்க. வருண், முதல்ல நீங்க லாக்அப்ல போங்க சார். வருண், நீங்க உள்ள போங்க. வருண் சார், என் மனைவிக்கு நீதி வேணும் சார். முதல்ல நீங்க உள்ள போங்க, இல்லனா உங்க மேல கடுமையான ஆக்சன் எடுக்க வேண்டி வரும். வருண், எனக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. வருண், உங்களை எப்படியாவது தப்பு செய்ய வைக்கிறதுக்காக இவங்க ஏதாவது தந்திரம் பண்ணுவாங்க. பிளீஸ், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், முட்டாள்தனமா எதுவும் செஞ்சிடாதீங்க. சரி, ஜாக்கிரதையா இரு. உங்களை நான் சீக்கிரமா வெளியே எடுக்கிற வரும். சரி பூமி, போ சார். மேடம் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்க சார். சரி வாங்க, கையெழுத்து போட்டு கூட்டிட்டு போங்க. பூமிகா வாங்க. இன்ஸ்பெக்டர், அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேற யாருக்கும் அடிமை வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்க அராஜகத்துக்கு கூடிய சீக்கிரம் நான் முடிவு கட்டுற நேரம் வர வெப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.